ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, மறந்து விட்டாயா? நான் உனக்கு வாக்களித்ததெல்லாம் நீ மறந்து விட்டாயா? நீ மறந்தாலும் அந்த வாக்குகள் நிச்சயம் பலிக்கும். ஏனென்றால் நான் உனக்கு அளிக்கும் வாக்குகள் எல்லாம் சாதாரண வாக்குகள் அல்ல, எல்லாம் சத்திய வாக்குகள். நடப்பவையை மட்டுமே நான் உனக்கு கூறுவேன் என் கண்ணே. உன் வாழ்வில் கூடிய விரைவில் புதிய துவக்கம் வரப்போகிறது என்று நான் சொன்னேன் அல்லவா? நீ நினைத்த சொந்தங்களுடன், நினைத்த உறவுகளோடு நீ வாழப்போகிறாய் என்று வாக்களித்தேன் அல்லவா? அத்தனை வாக்குகளும் பலிக்கும் காலம் நெருங்கிவிட்டது என் பிள்ளையே. ஏன் இத்தனை நாட்கள் போராட்டம், கவலை, கஷ்டம், சோதனைகள் என்று இருந்தது என்றுதானே நீ நினைக்கிறாய்? எதுவுமே சுலபமாக கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது என் கண்ணே. போராடி கிடைக்கும் வெற்றிக்குத்தான் எப்போதும் மதிப்பு அதிகம். கஷ்டப்பட்டு காணும் இன்பம்தான் நிரந்தரமாக இருக்கும். அந்த கஷ்டங்களைத்தான் இத்தனை நாட்களாக நீ பார்த்து கொண்டும் இருந்தாய். அந்த கஷ்டங்களுக்கு பலன்களை இனி வரும் காலங்களில் நீ அனுபவிக்கப் போகிறாய் என் கண்ணே. புன்னகையோடு தயாராக இரு என் பிள்ளையே. நான் சொன்னபடியே நீயும் பொறுமையாக காத்து கொண்டுதான் இருந்தாய். என் சொல்படியே நீ முயற்சிகளும் செய்து கொண்டுதான் இருந்தாய். சில முயற்சிகள் வெற்றி பெற்றன, சில முயற்சிகள் தோல்வியடைந்தது. ஆனால் இந்த இரண்டுமே உன்னை அடுத்தடுத்த கட்டத்திற்கு அழைத்து சென்று விட்டது. ஏனென்றால் முயற்சிகள் எப்போதும் பலன் தராமல் போகாது என் தங்கமே. மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. தடைகளை வெற்றி கொண்டு வாழும் வாழ்க்கை அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையைத்தான் இனி நீ வாழப்போகிறாய் என் கண்ணே. உனக்கான தடைகளை எல்லாம் நீ தகர்த்து எரிந்து விட்டாய். உறுதியாக நான் சொல்கிறேன் கேள், உன் துயரம் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது என் தங்கமே. இனியதான ஞாபகங்களுடன் இனி வரும் காலத்தை நீ கடப்பாய். இன்னும் சில நாட்களில் என்ன சாயப்பா, இன்னும் சில நாட்கள், சில நாட்கள் என்றே சொல்கிறீர்கள் என்றுதானே நீ நினைக்கிறாய்? இல்லை என் கண்ணே, உன் மனதில் இருக்கும் மனசுமையால் எல்லாம் அதிகமாக உனக்கு தெரிகிறது. நீ மனம் தளராமல் இருந்தால் நாளையே உனக்கு வெற்றி உன் வசமாகும். இப்போது பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நடுவில் நிற்பதாய் நீ உணர்கிறாய். யார் துணையும் இன்றி, எந்த உதவியும் இல்லாமல் நிர்கதியாய் நிற்கிறேனே என்ற எண்ணத்தை முதலில் மறந்து ஒரு நிமிடம் கண்களை மூடி மன அமைதியுடன் சாந்தமாய் மாறி அமைதியான சூழலை நீ கொண்டு வா. அந்த நிமிடம் நீ நிற்பது என் பிடியில், நான் தாங்கிக் கொண்டிருப்பதை நீ உணர்வாய் என் கண்ணே. எதற்கும் நீ பயப்படாதே, எதையும் துணிந்து எதிர்த்து நில். உன்னை நிச்சயமாக நான் நல்வழிப்படுத்துவேன் என்று நீ நம்புகிறாயல்லவா? உன் வழியை எல்லாம் வெற்றியால் நான் நிரப்புவேன். நீ விரும்பியதை நிறைவாய் நீ பெறுவாய். உன் வாழ்வில் அனைத்து மங்களமும் உண்டாகும். கனவாக நீ நினைத்த வாழ்க்கை நிஜமாய் மாறும். சில காலமாக ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டுமென்று என்னையே நினைத்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அதையே பிரார்த்தனையாக வைக்கிறாய். சலிக்காமல் நீ காத்து கொண்டும் இருக்கிறாய். அந்த நல்ல விஷயத்தை நான் நடத்தித் தருவேன் என் கண்ணே. நான் உனக்கு வாக்களித்தபடி இனி உன் வாழ்வு புதிதாகவே துவங்கும். நிலத்தில் தவறி விழுந்த விதையே முளைத்து மரமாகும்போது தடுமாறி விழுந்த உன் வாழ்வு மட்டும் சிறப்பாக மாறாமல் போய்விடுமா? நீ விழும்போது தன்னம்பிக்கையுடன் நீ எழு. நீ இதுவரை நிலத்தில் விழுந்து கிடக்கவில்லை, மண்ணில் புதைந்து கிடந்தாய். பிரச்சனை, சிக்கல், கஷ்டம் என்று முட்டி மோதிக்கொண்டும் இருந்தாய். நான் உனக்கு தன்னம்பிக்கை, பொறுமை, ஆசீர்வாதங்கள் என்று
நீர் பாய்ச்சிக் கொண்டு இருந்தேன். இதோ இப்போது நீ மண்ணை முட்டி மோதி வெளியே தெரியும்படி வளரும் நேரம் வந்துவிட்டது. நீ முளைத்தும் விட்டாய். கூடிய விரைவில் வேகமாக வளர்ந்து விருட்சமாக போகிறாய் என் கண்ணே. வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று எண்ணிவிட்டாயல்லவா? நீ செல்ல புது வழி தோன்றியுள்ளது. நம்பிக்கையையும் முயற்சியையும் கைவிடாதே என் கண்ணே. புதிய மாற்றத்தை கண்டிப்பாக நான் தெரியப்படுத்துவேன். கூடிய விரைவில் என்ன வாழ்க்கை வாழப்போகிறாய், என்ன மாற்றங்கள் உண்டாகும் என்பதை நிச்சயம் நான் சொல்வேன். நான் சொன்னதை சொன்னபடியே செய்தும் உனக்கு தருவேன். என் மீது நம்பிக்கை வைத்து மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே. அனைத்தையும் உன் சாயப்பா பார்த்து கொள்வேன். நம்பிக்கையோடு இரு. நல்ல காலம் பிறந்துவிட்டது என் கண்ணே. உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.